முந்தின ஆதாம் விழுந்து போன ஒரு நிலையிலே இருந்தான் இல்லைங்களா. அவன் விழுந்த பிறகு என்னெல்லாம் வந்துச்சு? பாவத்தினால் சாபம் வந்தது, வியாதி வந்தது, நஷ்டம் வந்தது, துக்கம் வந்தது, துயரம் வந்தது. இப்ப இதெல்லாம் முந்தின ஆதாமின் வர்க்கத்திலே இருக்கிறவர்களுக்கு இது வருகிறது. நல்லா கவனிங்க. பாவம் செய்கிறதினால், லிசன் டு மீ கேர்ஃபுல்லி, ஒரு வார்த்தையும் நீங்க மிஸ் பண்ணிடக்கூடாது. பாவம் செய்கிறதினால் ஒரு மனிதன் பாவி ஆகிறது கிடையாது, சரியா? பாவம் செய்கிறதினால் ஒரு மனிதன் பாவி ஆகிறது இல்லை, அவன் பாவியா இருக்கிறதுனாலே தான் பாவம் செய்கிறான். சிலருக்கு ஷாக் அடிக்கிற மாதிரி இருக்கு. ஏன்? ஆதாம்லேருந்து வந்ததுனால, ஆதாமின் பாவ சுபாவம் உள்ளே இருக்கிறதுனால தான் அவன் பாவம் செய்கிறான். ஓகே, பாவம் செய்கிறதுனால பாவி ஆகலை, பாவ சுபாவம் உள்ளே இருக்கிறதுனால தான் அவன் என்ன செய்கிறான், பாவம் செய்கிறான். கேன்சர் பேஷண்ட்டாக இருக்கிறதுனால உள்ளார கேன்சர் இல்லை, கேன்சர் செல்கள் இருக்கிறதுனால தான் அவன் கேன்சர் பேஷண்ட்னு அழைக்கப்படுறான், சரிங்களா? இப்போ நம்ம புதிய சிருஷ்டி என்றால், நாம் தேவனுடைய ஜீவனை பெற்றவர்களாக, கிறிஸ்துவின் ஜீவனை நம்ம பெற்றிருக்கிறோம், கிறிஸ்துவின் வர்க்கத்திலிருந்து வருகிறோம் என்றால், கிறிஸ்துவுக்குள்ளே பாவம் இல்லாததினாலே அவரை விசுவாசித்து இந்த சத்தியத்தையே தியானிக்கிற ஒவ்வொருவருக்குள்ளும் தேவனுடைய நீதி உண்டாயிருக்கிறது. எல்லாரும் சொல்லுங்க, நான் கிறிஸ்துவின் வர்க்கத்தை சார்ந்திருக்கிறதுனால எனக்குள்ளே தேவனுடைய நீதி இருக்கிறது, பாவம் என்னை மேற்கொள்ள முடியாது, நான் பாவத்தை ஜெயிக்கிறேன். இப்ப இதே மாதிரிதான், கிறிஸ்துவின் வர்க்கத்தை நம்ம சார்ந்தவர்களா இருக்கிறதுனால கிறிஸ்துவுக்குள்ளே பலவீனமும் நோயும் இல்லை. ஆகையினால நம்ம சொல்லணும், நம்ம விசுவாசிக்கணும், நம்ம அறிக்கை செய்யணும். சொல்லுங்க, நான் கிறிஸ்துவின் வர்க்கத்தில் இருக்கிறபடியினால் எனக்குள்ளே வியாதி இருக்க முடியாது, பலகீனம் இருக்க முடியாது. இயேசுவின் நாமத்தினால நான் சுகம் பெற்றிருக்கிறேன். ஆமென். அப்ப அதே மாதிரி சாபம் இருக்க முடியுமா? கிறிஸ்துவின் வர்க்கத்தில் என்ன இல்லை சொல்லுங்க? சாபம் அங்கே ஆபிரகாமின் ஆசீர்வாதம் உண்டா இருக்கிறேன். இப்ப சொல்லுங்க, நான் கிறிஸ்துவின் வர்க்கத்தில் இருக்கிறபடியால் எனக்குள்ளே எந்த சாபமும், பரம்பரை சாபங்கள், மனிதர்களால் விடப்பட்ட சாபங்கள், பில்லிசூனிய சாபங்கள், மந்திரவாத சாபங்கள், பொறாமையின் சாபங்கள் இருக்க முடியாது, செயல்பட முடியாது. நான் ஆபிரகாமின் ஆசீர்வாதத்தை பெற்றிருக்கிறேன்.